ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், டூ டேஸாக வந்து வீடியோ போட முடியல. எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ரெண்டாவது உடம்பு வேறு சரியில்லை, அதனால் என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாரி. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது யூஸ்ஃபுல்லான வீடியோவா இன்ட்ரெஸ்டான வீடியோவான்னு தெரியல. சரி ஓகே, உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நைஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். அதாவது நான் யூஸ் பண்ணுற கத்தி, நான் வீட்டில் என்னென்ன கத்திலாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சின்ன கத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு குட்டி நைஃப் இது தான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ஒரு இதில் செட்டில் வந்துச்சு. என்ன செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டரு, இது பீலரு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டாக எனக்கு வந்துச்சு. அதில் இருந்த நைஃபு ஆல்ரெடி நான் இதே மாதிரி வேறு நைஃப் வேறு தனியாக வாங்கி வச்சுருந்தேன், இருக்குது இப்போ அதுவும் என்கிட்ட. இது வந்து எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் இந்த நைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி வந்து தோல் சீவனும் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து இஞ்சியோட தோல் சீவுறதுக்கு, அதுக்கப்புறம் வெங்காயம் தோல் உரிக்கிறதுக்கெலாம் இது நல்லாவே இருக்கும். அதுக்காக இந்த நைஃப் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுதான் நான் வச்சிருக்கிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து புதுசாக வாங்கினது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, தக்காளி வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நான் தோல் உரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நைஃபு இது வந்து கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், இதுவும் கட் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப் போர்டில், இப்போ கட்டிங் போர்டில் வந்து நம்ம சாப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இது வந்து கம்ஃபர்டபுளாக. இதுதான் என்னோட செகண்ட் கத்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நெக்ஸ்ட்டு நைஃப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தான். இது வந்து கொஞ்சம் பெரிய நைஃபு, இது பாருங்கள். இது நான் பக்கத்தில் வைக்கிறேன் இந்த நைஃபு. இந்த நைஃப்க்கு இந்த நைஃப்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதை விட இது கொஞ்சம் பெரிய நைஃபு. இதுவும் நம்ம காய வெட்டுறதுக்கு, உருளைக்கிழங்கு ஏதாவது பெரிய காய் சாப் பண்ண, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது வந்து சாப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது நல்லாவே இருக்கும். பெரிய வெங்காயம் அது மாதிரி சாப் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். இது இந்த நைஃப் ஒன்று இருக்குது. அடுத்து நான் நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிற நைஃப் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஆக்சுவலாக இதுவும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் வரும். பட் இதை விட இது கொஞ்சம் பெருசு. இதோட ஹேண்டில் வந்து நம்மளுக்கு சில்வர்லேயே கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக இது வந்து எங்கே வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சைனா போயிருந்தப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார் இந்த நைஃபு. இது நல்லாயிருக்கும் கட் பண்ணுறதுக்கு, ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம இங்கே வாங்குகிற கத்தியை விட இதெல்லாம் ஷார்ப்பு கம்மி, பாருங்கள். இது கிட்டத்தட்ட வாங்கி எப்படினா 5-6 வருஷம் இருக்கும், 5 வருஷமாவது இருக்கும் இந்த கத்தி வாங்கி. பட் அதோட ஷார்ப்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க இந்த நைஃபு. இது ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த நைஃப், பாருங்கள். இதோட ஹேண்டில் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக க்யூட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த சைனீஸ் ஏதோ சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து சைனாவிலேருந்து ரொம்ப நைஃப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் என் ஹஸ்பண்டு. அங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு அஃபோர்டபுளாக இருந்துச்சு, கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தார் அவர் சைனா போயிருந்தப்போ. பாருங்கள், அவர் சைனா போயிருந்தப்போ பாருங்கள், அந்த சைனீஸில் ஏதோ எழுதியிருக்கு பாருங்கள் அந்த நைஃப்பில். இதுவும் செம்ம ஷார்ப்புங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் இந்த நைஃபு. இது நல்லா மீட் கட் பண்ணுறதுக்கு, ஏதாவது நல்லா சாப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த நைஃபு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. ட்விங் 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 ட்விங், இப்படி நல்லா கட் பண்ணுறதுக்கு, மீட்டு கட் பண்ணுறதுக்கு, குட்டி குட்டியாக மீட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த நைஃப் நல்லாயிருக்கும்.
இதில் ஹோல் கொடுத்துருக்காங்க ஹேங் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதில் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே இன்னும் நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஜஸ்ட் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதெல்லாம் இப்போக்குள்ளே யூஸ் பண்ணவே இல்லை நான், இந்த நைஃப் எல்லாமே பாருங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு நைஃப் என்னது என்னோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இந்த நைஃப், பட் கொஞ்சம் பெரிய நைஃப். இதுக்கு இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த நைஃப்க்கு இந்த நைஃப்க்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ குட்டியாக இருக்குது, இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுலேயும் சைனீஸில் ஏதோ எழுதியிருக்குது. இதுவும் ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நல்லா பெரிய பெரிய மீட்டு அதே மாதிரி போனு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும் இது. இந்த நைஃப் எல்லாமேவும் இது வந்து சின்ன சின்ன மீட்டு கட் பண்ணுறதுக்கு, அதாவது போன்லெஸ் கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து போன் கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். போன் உள்ளது அதே மாதிரி ரெட் மீட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை ஹடா, அதுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். அடுத்து நான் என்னோடய நைஃப் கலெக்ஷன் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதுவும் ஒரே சைஸ் தான், பட்டு இது வந்து உங்களுக்கு ஹேண்டில் வந்து இதில் வந்து பிளாக் கலரு, இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி ரெண்டுமே ஒரே நைஃப் தான், ஒரே சைஸு ஒரே நைஃப் தான். நெக்ஸ்ட்டு நைஃப் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த சின்ன கத்திலாம் யூஸ் பண்ணேன், இந்த இப்படி சின்ன சின்ன கத்தி வந்து யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி இந்த பெரிய கத்திலாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பயப்படுவேன். ஸோ இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், அவர் வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். மற்றபடி ரொம்ப ரேர் தான் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் இந்த இளநி வெட்டுறதுக்கு செய்கிறதுக்கெலாம் இந்த கத்தி நல்லாயிருக்கும். இந்த பெரிய கத்தியை வச்சு நான் இளநி வெட்டுவேன், நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும். இளநி வெட்டுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் இந்த கத்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய நைஃப் கலெக்ஷன்ஸ். சரி, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது வரைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்க கூட நல்லா ட்ராவல் பண்ணிட்டு வாங்க அஸ் அ ஃபேமிலி மெம்பராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோ காத்துக்கிட்டே இருக்குது. ஸ்டில் தென் மீ ஹலோ தமிழ் சி பாய்.